வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சம்பவம். அதாவது எல்லோரும் கேள்விப்படுறோம், ஆனால் வந்து இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது. அது என்ன சம்பவம்னா, தமிழகத்தையே உலுக்கிய எம்ஜிஆர் சுடப்பட்ட சம்பவம். எம்ஜிஆர் எம்ஆர் ராதாவால் சுடப்பட்டார். இது வந்து 1967 தமிழ்நாட்டே ஸ்தம்பிச்சு போச்சு. அந்தளவுக்கு பெரிய ஒரு பெரிய எழுச்சி. ஏன்னா இப்போ 67 எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்த விஷயம். அது எதனால் நடந்தது? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. இதில் வந்து சுட்டவர் எம்ஆர் ராதா சொல்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் எல்லாத்தையும் அதாவது ஜெயிலுக்குலாம் போயிட்டு இருந்ததுக்கப்புறம் அவர் சொன்ன விஷயம் அதை சொல்லிட்டு உள்ள போகும். ஜெயிலுக்குலாம் போயிட்டு அவர் சொன்ன விஷயம், நான் எம்ஜிஆரை சுட்டேன், இதை வந்து பெருந்தலைவரோ பெரியாரோ தப்புன்னு கண்டித்து அறிக்கை விட்டாங்களா, கோர்ட்டு வந்து தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு தண்டனை கொடுத்தது. எதுக்காக கொடுத்தது? நான் சரியாக சுடலை, ஏன்னா நான் கொண்டு போனது இந்திய துப்பாக்கி, இனிமேல் வேறு துப்பாக்கியை கொண்டு போகணும் அப்படின்னு அவர் கூறிய இயல்பாக சொன்ன விஷயம். இது ஒரு பக்கம். இருந்தாலும் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல் விஷயம், 1967 யாராலையும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. ஏன்னா நான் சொல்கிறோம்னா, 1967 தான் திமுக பெரும் வெற்றி பெற்று பதவியை ஆட்சியை பிடிச்சது. அந்த தேர்தலில் பெரிய பிரச்சார பீரங்கி திமுக அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் தான். எம்ஜிஆர் அவர்களும் பரங்கிமலை தொகுதியில் நிற்கிறார். எம்ஜிஆருக்கும் எம்ஆர் ராதாவுக்கும் என்ன பிரச்சனைங்க? எதுக்குங்க சுட்டார்? சுட்டதுக்கப்புறம் என்ன சொன்னார் பேசிட்டோம். ஏன் சுட்டார்? ஏன்னா ஒரு தகவல் வந்து எல்லாத்தாலையும் சொல்லக்கூடிய தகவல் என்னென்னா, ஜனவரி 12, 1967, அதாவது பொங்கலுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி. சில பேர் சொல்கிறாங்க பொங்கல் விஷயமா இப்போ வாழ்த்துக்கள் சொல்ல பார்க்க போனார்னு ஒருத்தர். இன்னொருத்தர், அன்று நடந்தது எம்ஆர் ராதா மட்டும் போகல, பெட்ராதான் பிள்ளையாவுடைய ப்ரொடியூசர் வாசு அவர்களும் போயிருக்காங்க. எதுக்கு போனாங்க அப்படின்னா, பெட்ராதான் பிள்ளையா படத்தில் நடிகர் ஹீரோ வந்து எம்ஜிஆர், அதனுடைய தயாரிப்பாளர் வாசு. அதில் வந்து உங்களுக்கு தெரியும் சரோஜாதேவி நடிச்சிருந்தாங்க, எம்ஆர் ராதாவும் நடிச்சிருந்தார். எம்ஆர் ராதா அவருக்கு வந்து ப்ரொடியூசர் வாசு 1 லட்சம் ரூபா பணம் தரும். இந்த பணத்தை கேட்கும்போது நான் வந்து கதாநாயகன் எம்ஜிஆர்கிட்ட வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி ராமவரம் தோட்டத்துக்கு போகிறாங்க. ராமவரம் தோட்டத்தில் எம்ஜிஆர் இருக்கார். அப்போது என்ன நடந்தது அப்படின்னு இதுவரை தெரியாது. ஏன்னா சுட்டது சுடப்பட்டவர் ரெண்டு பேர் தான். எம்ஜிஆர் எங்கேயுமே அதை பற்றி எதுவுமே வாயத்தரப்பில்ல. எம்ஆர் ராதா தான் சொன்னார், அதுவும் ஒரு பக்கம் இப்படி சொன்னார், அடுத்த நாள் இன்னொரு சொன்னார், அதை என்னங்கிறத பார்ப்போம். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் எதனால் சுட்டார், ஏன் சுட்டார் அப்படின்னு யாருக்கும் தெரியல. ஆனாலும் சுடப்பட்டார். இதில் சுடப்பட்டது எம்ஜிஆர் மட்டும் இல்லை, எம்ஜிஆரை சுட்டுட்டு எம்ஆர் ராதா அவர்கள் அவரும் தோள்பட்டத்துலலாம் காயம், அவரும் சுட்டு விட்டார். ரெண்டு பேரையும் ராயப்பட்டையில் சேர்க்குறாங்க. என்ன அதாவது முரசொலியில் என்ன கலைஞர் எழுதினாருன்னா, எம்ஜிஆர் சுடப்பட்டார், பெரியார் அதாவது அண்ணாவின் தொண்டன் எம்ஜிஆர் சுடப்பட்டார், சுட்டது யார்? எம்ஆர் ராதா. மையப்புள்ளியார் காமராஜருக்கு ஆதரவாக எம்ஆர் ராதா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணியில் அது இருந்தது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எம்ஆர் ராதா ஒரு சாதாரண ஒரு ஆள் இல்லை. ஏன்னா அவருடைய கருத்துக்கள் அவரை பற்றி நன்கு தெரிஞ்சத்திலேயே, அதாவது பிற்போக்குத்தனமான எல்லா விஷயத்தையும் உடைச்சிடுற மாதிரி நிறையா பேசுவார். எம்ஆர் ராதாவை பற்றி சொல்லணும்னா, ஒரு அதாவது ஒரு நாடகம் போவார், நாடகம் அவருடைய நாடகம் ராவணன் அப்படிங்கிற நாடகம் தடையே பண்ணாங்க. அதுக்கு வந்து ஏன்னா வந்து நிறையா விஷயம் நிறைய பேர் மனதை புண்படுத்துகிறார் அப்படிலாம் சொன்னது உண்டு. அதையும் மீறி உங்களுக்கு தெரியும் அத்தக்கண்ணீர்லாம் எவ்வளோ, அதாவது பெரியாருடைய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்ததில் எம்ஆர் ராதாவுக்கு பெரிய பங்கு உண்டு. இன்னொன்று, எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி அவர்களுடைய கூட பெரிய மதிக்கத்தக்கவர் எம்ஆர் ராதா. ஏன்னா எம்ஆர் ராதா வந்து இவங்க ரெண்டு பேரையும் சில படத்துலலாம் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசனை மிஞ்சி ஆக்ட் பண்ணுவார். அந்த அளவுக்குலாம் பாக பிரிவினாம் பார்த்தீங்கன்னா பிச்சிருப்பார், சிவாஜியே முன்னாடி நிற்க முடியாது. அந்த அளவுக்குலாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். நடிப்பில் அவர் வந்து அந்த அளவுக்கு பண்ணுவார். இன்னொன்று வந்து, அவர் சொல்லப்பட வேண்டிய மக்களுக்கு சொல்லப்பட வேண்டிய கருத்துக்கள், அதாவது மூடநம்பிக்கை, பெரியாருடைய கொள்கைகளை முன்னெடுத்ததில் எம்ஆர் ராதா ஒரு பெரிய பங்கு உண்டு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எம்ஜிஆர் அவர்களும் அவங்களுக்கு தெரியும் எம்ஆர் அவர்களும் நிறையா படத்தில் நடிச்சிட்டு இருந்தாங்க. நடிச்சுட்டு இருக்கும்போது இந்த பெட்ராதான் பிள்ளையாவுக்கு அடுத்து வர படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, எம்ஆர் ராதா வந்து பெரியாரின் தொண்டராக இருக்கார். பெரியாரை விட்டு அண்ணா வந்து வெளியில் போகிறாங்க திமுக ஆரம்பிக்கும் போது. பெரியாருக்காக
வெளியில் போனவங்க எல்லாத்தையுமே கடுமையாக விமர்சித்தது எம்ஆர்ஏ தான், பெரியார் துணை நின்றுவர். ஏன் சில 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 நேரத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸே கடுமையாக விமர்சிச்சிருக்காரு பெரியாருக்காக, ஆனாலும் காமராஜர் மேலே ஒரு மரியாதை உண்டு. ஏன்னா பெரியார் மதிக்கத்தக்க ஒருத்தர் காமராஜர், அந்த வகையில் காமராஜர் மேலே பெரிய மரியாதை உண்டு. ஏன்னா காமராஜர் வந்து ஒரு நாடகம் தான் சரியாக அவங்க பிரச்சனை பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக காமராஜர் கவர்மெண்ட்டு எம்ஆர்ஏவை சிறைக்கு தன் அனுபவம்லாம் உண்டு. தன்னை சிறை வைத்த காமராஜரை அவர் எதுவும் சொல்லாமல் மதித்ததற்கான காரணம் பெரியார். தந்தை பெரியாருடைய கொள்கைகள் மீது மிகுந்த ஈர்ப்பு இருந்ததுனால எம்ஆர்ஏ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணார். திமுகவில் வந்து திமுக வருவதற்கு எம்ஜிஆர் அவர்கள் மிக முயற்சி செய்கிறார், உறுதுணையாக இருக்காரு அப்படிங்கிற கோபம் எம்ஆர்ஏக்கு இருந்தது, அதனால் இந்த சம்பவம் நடைபெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, இந்த பெட்ராதான் பிள்ளையார் சம்பவத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய படத்தில் தன்னுடைய முக்கியத்துவத்தை, அடுத்து வந்த படத்தில் நினைக்கிறார் தன்னுடைய முக்கியத்துவத்தை எம்ஜிஆர் வந்து குறைக்கிறாரு அப்படின்னு எம்ஆர்ஏ தான் நினைக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு படம் சபாஷ் மாப்பிள்ளைன்னு நினைக்கிறார், சபாஷ் மாப்பிள்ளைங்கிற படம் வந்து எம்ஜிஆர் வந்து சென்னை உரிமையை வாங்குறார். அந்த படத்தில் எம்ஜிஆர் தான் ஹீரோ, அதில் வந்து எம்ஜிஆர் வழங்கும் சபாஷ் மாப்பிள்ளை அப்படின்னு சென்னையில் வந்து பெரிய எல்லா இடத்துலையும் போஸ்டர். இதை வந்து எம்ஆர்ஏ தான் ரசிக்கிறார், ஒரே ஒரு ஏரியா மட்டும் வாங்கிட்டு எப்படி நீங்கள் உங்கள் பேரை போடலாம் அப்படின்னு எம்ஜிஆரை கேட்குறாரு. ஏன் நம்ம இதை சொல்கிறோன்னா, எம்ஜிஆர் அப்படின்னா யாருமே எதிர்த்து பேச மாட்டாங்கங்கிற நிலைமை இருந்தபோது எம்ஜிஆரே ஒருத்தர் எதிர்க்கிறதுக்கு சில பேரில் எம்ஆர்ஏ தான் முதலிடம். ஏன்னா எம்ஆர்ஏ தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், எம்ஆர்ஏ தான் எதை பற்றியும் குறைப்படாமல் பட்டுப்பட்டு வெளிப்படையாக பேசுவார். அவர் அவர் வந்து எல்லாத்தையும், அதாவது அண்ணா அவர்களையும் திமுக அவர்களையும் அவர் விமர்சிக்காததே இல்லை, அந்தளவுக்கு விமர்சிப்பார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்போயிலிருந்தே எம்ஜிஆருக்கும் எம்ஆர்ஏக்கும் ஒரு நீர் கூர்த்த நெருப்பாக இருக்குது அப்படின்லாம் சொல்லப்பட்டது. ஆனாலும் எம்ஜிஆரும் எம்ஆர்ஏவும் படத்துலலாம் நடிச்சுட்டு தான் இருந்தாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. இந்த நேரத்தில் இந்த சம்பவம், அதாவது துப்பாக்கி சம்பவம் நடந்தது வந்து எம்ஆர்ஏவுடைய வாழ்க்கையிலும் எம்ஜிஆருடைய வாழ்க்கையிலும் பலவித தெரியும். அதுலேருந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து குரல் சரியாக வரலைன்னா அந்த ஒரு குண்டு வந்து உள்ளே இருந்தது. இன்னும் எம்ஜிஆர் ஏன் சுடப்பட்டார், எம்ஆர்ஏ சுட்டது ஏன், நடந்தது ஏன்னு இன்னும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இன்னமும் உண்மையான விஷயம் எம்ஆர்ஏ மட்டும்தான் தெரியும். ஏன்னா எம்ஆர்ஏ தான் வெளியிலிருந்து சொன்னது ஒன்று, அதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இது வந்து பிரச்சனையாகி ரெண்டு பேரும் நலமாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கேஸ் நடந்தது, கேஸில் வந்து உயர் நீதிமன்றம் வந்து அவருக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டாங்க 7.5 வருஷம். உரிமம் இல்லாத துப்பாக்கியை பயன்படுத்துறதுக்கு 6 மாதம், அதுக்கப்புறம் அதை வந்து இன்னொன்று தப்பாக யூஸ் பண்ணதுக்கு 6 மாதம் அப்படின்னு விட்டாங்க. ஏக காலத்தில் அதை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டாங்க. எம்ஆர்ஏ வாழ்க்கை இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை. ஏன்னா உச்ச நட்சத்திரமாக நிறையா படத்தில் புக் ஆகிட்டு இருக்கிற எம்ஆர்ஏவுக்கு வந்து இறங்கு முகம் அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் இதை குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, ஒரு பக்கம் சிறைச்சாலைக்கு போகும்போது எம்ஆர்ஏ ஒழுகுன்னு சில பேர், எம்ஆர்ஏ வாழ்கன்னு சில பேர் அப்படிங்கிற மாதிரி பல ஆதரவும் எதிர்ப்பும் கலந்திருந்தது. ஏன்னா இந்த சுடப்பட்ட சம்பவம் உங்களுக்கு தெரியும், காமராஜருக்கு வேண்டியப்பட்ட எம்ஆர்ஏ எம்ஜிஆரை சுட்டார் அப்படிங்கிற கோணத்தில் தான் பத்திரிகைகள், அதாவது திராவிட திமுக ஆதரவான பத்திரிகை இது வந்து தேர்தலில் எதிரொலிச்சது. இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் எம்ஆர்ஏ தான் போறாரு, போய் வந்து அந்த தண்டனை வந்து கம்மியாகுது, அதாவது 3.5 வருஷம் ஆக்கிடுறாங்க. அதை அனுபவிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் ஒரு நிகழ்ச்சியில எம்ஜிஆரும் எம்ஆர்ஏவும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி போட்டோலாம் பார்த்தோம், ரெண்டு பேரும் இயல்பாக தான் பேசிட்டு இருந்தா. கடைசி காலகட்டத்தில் எம்ஜிஆருக்கும் எம்ஆர்ஏவுக்கும் பெரிய விரோதம் இருந்த மாதிரி பதிவுகள் இல்லை. ஏன் சொல்கிறோம்னா, கடைசியாக எம்ஜிஆர் அவர்களை பற்றி எம்ஆர்ஏ சொல்லும்போது, ஆமாம் நானும் அவனும் ஃப்ரெண்டாக இருக்கோம், ரெண்டு பேரும் ஒரு ரூமில் உட்காந்து பேசுவோம், எங்களுக்குள்ளே தகராறு, கையில் துப்பாக்கி இருந்து சுட்டுக்கிட்டோம், ஏன் புருஷன் கொண்டாட்டி தகராறு பண்ணுறது இல்லையா, அந்த மாதிரி எம்ஆர்ஏ கேட்டார். அதாவது தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம், பெரிய சம்பவம், தேர்தலில் பெரிய எஃபெக்ட்லாம் கொடுக்கப்பட்ட சம்பவம், எம்ஜிஆருடைய கேரியரில் இன்றைக்கும் எம்ஜிஆர் சுடப்பட்டார் அப்படிங்கிறது பெரிய நியூஸு. இருந்தாலும் எம்ஆர்ஏ பேசிய விதம், நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை சுட்டுக்கிட்டோம் அப்படின்னு எம்ஆர்ஏ சொன்ன விதம், இது வந்து தமிழக அரசியலில் இன்னும் எவ்வளவு நாள் ஆனாலும் இந்த விஷயம் இன்னமும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய உங்களுக்கும் தெரியும், இது வந்து நிறைய பேரால் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு நாளும் புது புது தகவல் வருது. இதில் யாரும் சொல்லாத விஷயம் என்னென்னா, எம்ஜிஆர் அவர்களும் எம்ஆர்ஏ அவர்கள்ட்டாங்க. அப்போ எம்ஆர் வாசு அங்கே என்ன ரோல் ப்ளே பண்ணார், அவர் ஏதாவது சொன்னாரா, இதுவரை அந்தமான தகவல்களே எதுவும் இல்லை. இன்னொன்று, எம்ஜிஆர் தகவல் சொல்லல. அதனால எம்ஜிஆர் எம்ஆர்ஏ தான் எம்ஜிஆரை சுட்ட சம்பவம் இன்னமும் ஒரு செய்தி தானே ஒழிய
உள்ள என்ன நடந்தது அப்படிங்கிறத யாராலும் யூகிக்க முடியவில்லை. எது எப்படி இருந்தாலும் தமிழக அரசியலில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி ஜனவரி 12, 1967 MGR சுடப்பட்ட நாள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.